பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியும் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி தோல லவ் குஷ் செக்ஷனில் செக்ஷன்ல லெசன் பிதா புத்ரா பத்தொன்பது பதிமூணாவது பாடம் பார்க்குறோம் லவ் குஷ்ல ஓகேயா இது வந்து லெசனோட டைட்டில் வந்து பிதா புத்திர அப்படின்னா தந்தை மகன் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்க பரத் ஷத்ருக்ன அவர் லக்ஷ்மன் தீனோ பாயி தீனோ பாயி எங்கெ கே கோடே கே சாத் சாரி தேஷ்மே சக்கர் லகாக்கர் அயோத்தியா லவட்டே பரதன் ஷத்ருகனன் லக்ஷ்மணன் மூன்று சகோதரர்களும் கே கோடே யாக குதிரையோட நாடு முழுவதும் நல் சுற்றி முடிச்சுட்டு அயோத்தியா வராங்க தீனோ அப்படின்னா மூவரும் பாயினா சகோதரர்கள் எங்கேனா யாகம் சாரே தேஷ்மேனா நாடு முழுவதும் சக்கர் காணோன்னா சுற்றி வர்றது ஓகேயா இதெல்லாம் முடிச்சுட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி வராங்க அயோத்தியாவுமே எங்கேக்கி தயாரி சுரு ஹோகை அயோத்தியா நகரத்தில் யாகத்துக்கான த ஏற்பாடுகள் தொடங்கிடுச்சு எங்கக்கி தயாரினா யாகத்துக்கான அந்த ரெடி பண்ணுறதெல்லாம் ஷுரு ஹோகை ஷுருன்னா தொடங்கிடுச்சி குரு வசிஷ்டனே குரு வசிஷ்டர் வந்து ஸ்ரீராமச்சந்திர ராமச்சந்திரஜி கோ புலாக்கர் கஹா ஸ்ரீ ராமச்சந்திரரை அழைச்சி சொல்கிறாரு புலாக்கர்னா கூப்பிட்டு கஹான்னா சொன்னார் ஸ்திரீ கேபினா ஸ்திரீ அப்படின்னா பெண்மணி கேபினா இல்லாமல் எங்கே பூராணகி ஹோத்தா எங்கேன்னா யாகம் பூராணகி ஹோத்தானா முழுமையடையாது இந்த மாதிரி தானம் யாகங்கள் இதெல்லாம் மனைவி கணவன் மனைவியாக தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஸ்ரீ உன் மனைவி இல்லாமல் இது முழுமையடையாதுப்பா இஸ்லியே அதனால் தூசரா விவாக் தூசரா விவாகனால் இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் கர்லோ செய்து கோப்பா அப்படிங்கிறாங்க லேக்கின் ஆனால் பட் ஸ்ரீராமே நகிமானா ஸ்ரீராமன் நகிமானா அவர் ஒத்துக்கலை இஸ்லியே சீதாஜிக்கு இஸ்லியே அதனால் சீதாஜிக்கு சீத்தையோடைய சோனேக்கு ஏக் மூர்த்தி சோனேக்கு ஏக் மூர்த்தினா தங்கத்தால் ஒரு மூர்த்தி சிலையை ரக்குக்கர் செய்து யக்ய பூரா கர்னேக்கா நிச்சய கியாகையா யஜ்ய பூராக்கர்னான்னா யாகத்தை முடிக்கிறதுக்காக நிச்சய கியாகையானா முடிவு செய்யப்பட்டது நிச்சயினா முடிவு கியாகையானா செய்யப்பட்டது அவர் யஜ்யபி சுருகுவா யக்ஞவும் சுருகுவானா தொடங்கியது அடுத்த பேஜ் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நூற்றி இருபது அதில் ஃபஸ்ட்டு பேரக்ராஃப் பாருங்கள் தும் ஏ படு சுகே ஹோ கீ அதாவது தும் நீ ஏ படு சுக்கே ஹோ இது படிச்சிருக்கிற படிச்சு படிச்சுட்ட நீ ஆல்ரெடி அப்படின்னா சுக்குன்னா ஃபினிஷ் நீ படித்து முடிச்சுட்ட கீ என்னா வால்மீகி முனிநேகி வால்மீகி முனிவர் தான் பகலே பகல் முதன் முதலாக ஸ்ரீராமச்சந்திர ஜிகா ஸ்ரீராமருடைய ஜீவன் சரித்திர அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சம்ஸ்கிருத் மேலிக்காத்தா சன்ஸ்கிருட்டில் எழுதினார் உசிகோகம் அதை தான் நாம் வந்து வால்மீகி ராமாயண் வால்மீகி ராமாயண் அப்படிங்கிற கே நாம்சே பெயரால் புகார்த்திகை நம்ம சொல்கிறோம் அதை அழைக்கிறோம் வால்மீகி முனிலே லவ் குஷ் தோனோ பாயோங்கோ சாரி ராமாயண் ஜபானி யாத்கர் தீத்தி வால்மீகி முனிவர் குஷன் ரெண்டு சகோதரர்களுக்கும் ராமாயணம் முழுவதையும் வாயால் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மெமரி படுத்தி கொடுத்துட்டார் மனப்பாடம் செய்து கொடுத்துருக்காரு தோனோ பாயோங்கோ இரண்டு சகோதரர்களுக்கும் சாரி ராமாயணா ராமாயணம் முழுவதும் ஜபானின்னா ஜபானின்னா ஓரலா யாது கராதீத்தின்னா அவங்களுக்கு மனப்பாடம் செய்வித்திருக்கிறார் வே தோனோ லட்கே உஸ்கோ படே மீட்டே ஸ்வர்சை காத்தியத்தே அவர் சுன்னே வாலாம் காமன் தேத்தே வே தோனோ லட்கே அந்த ரெண்டு பாய்ஸும் வந்து அதை ரொம்ப இனிமையான குரல்ல பாடினாங்க கேட்குறவங்களோட மனம் வந்து அப்படியே ஆசையாக இருக்குது அவ்வளோ அழகாக பாடுறாங்க மீட்டே ஸ்வர்சேன்னா இனிமையான ஸ்வர் குரலால் காத்தியேத்தேன்னா பாடினாங்க சுண்ணே வாழம் கா சொன்னே வாழம்னா கேட்குறவங்களோட மண் மனது மோகுலே தேத்தியும் ரொம்ப ஆசையாக இருந்தான் கேட்குறவங்களுக்கு ஜப்பு வால்மீகி முனி யக்ய தேக்னே கேள்வி அயோத்தியா ஜானே லகே தப்பு உன்னனே லவ் அவர் குஷ்கோபி அப்பனே சாத்தல இல்லையா வால்மீகி முனிவர் வந்து யாகத்தை பார்க்கறதுக்காக அயோத்தியா போகிறார் இல்லையா அப்போ வந்து லவனையும் குஷனியும் தன்னோட அழைச்சிட்டு போகிறாரு ஜப்பு பாருங்கள் ஜப்பு தப்புனால் ஜப்பு வந்து சென்டென்ஸோட ஃபஸ்ட் பார்ட்டில் வரப்போ தப்பு வந்து செகண்ட் பார்ட்டில் வரும் எப்பொழுது வால்மீகி முனிவர் யக்ஞ தேக்னியே கேளியே அயோத்தியா ஜானலகி யாகத்தை பார்ப்பதற்காக அயோத்தியா போனாரோ தப்பு நோனே அப்பா அவர் வந்து லவ் அவர் குஷ்கோபி லவணியும் குஷனியும் அப்படியே சாத்தல இல்லையா தன்னுடன் அழைச்சிட்டு போனார் அடுத்த பேரகிராஃப் பாருங்கள் யக்ய சுருவா யாகம் தொடங்கியது சப் லோக அப்படி அப்படி ஜக பர் ஆக்கர் பயிட்டு எல்லாரும் அவங்களவுங்க இடத்துல போய் அமர்ந்தார்கள் அப்படி அப்படி ஜகனா தங்களுடைய இடம் வால்மீகி முனினே லவ்குர்ஷே கஹா வால்மூகி முனிவர் லவன் கிட்டேயும் குஷனிட்டே சொல்கிறாரு பேட்டோ பசங்களா இஸ் சபாமே இந்த சபையில் ராமாயண் ராமாயண்காகர் சுனாவோ ராமாயண பாடி சொல்லுங்க அப்படிங்கிறார் முனிக்கா ஹுக்கும் பார்க்கர் முனிவருடைய ஹுக்கும்னா ஆணை பார்க்கர் பெற்று தோனோல அடுக்கை ரெண்டு வாய்ஸும் வீணா கே கேஸ்வர் சாத் வீணை நாதத்தோட ராமாயண் கானை லகை ராமாயணத்தை பாடத்தொடங்கினாங்க உனக்கேஸ்வர் இத்தனே மீட்டேத்தே அவர்களோட வாய்ஸ் இத்தனை மீட்டேத்திய இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அவர் கானே கடங்கு கானே கட்டாங்கன்னா அந்த பாடுற முறை இத்தனை அச்சாத்தா இவ்வளோ லவ்லியா இருக்கு கி சப்புலோகூன்கர் மோஹித் கோய எல்லா மக்களும் அதை கேட்டு மோஹித் கோகையை ரொம்ப அப்படியே அப்படியே கவர்ந்துருது எல்லாரையும் சப கீ ஆக்கிய எல்லோருடைய கண்களும் இனிகி தோனும்பர் ஆக இவங்களையே பாத்துட்டு இருக்காங்க ஆர்வத்தோட சாரா மண்டப் மண்டபம் முழுவதும் வா ஷபாஷ் பகுத்த ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு ஷாபாஷ் அப்படின்னா பாராட்டி சொல்றது நம்ம தமிழ சபாஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் ரொம்ப நல்லா இருக்கு கீ ஆவாசும் சி கூஞ்சுட்டா ஆவாசுனா சத்தம் சவுண்டு அப்படின்னு வா வா எல்லாரும் அந்த புகழ்ற சத்தம் வந்து கூஞ்சூட்டா எதிரொலிச்சதான் கோயி ககுதாத்தா யாரோ சொல்கிறாங்க அரே அடேங்கப்பா ஏ பரியோங்கே லடுக்கே மாலுமகோத்தேகே பரினா ஏஞ்சல் தேவதை இவங்க தேவதையோட குழந்தைங்க போல இருக்கே தேக்கோத்தோ பாருங்களேன் கைசே சுந்தர் எவ்வளோ அழகா இன்கே முக்கு முக்குகை முக்குன்னா முகம் பாருங்களேன் இவங்களோட முகம் எவ்வளோ அழகா இருக்கு கோயி ககுதாத்தா உடனே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அரே அடப்பார்ப்பா ஏ ஏ கே ஜெய்சே மாலுமுகத்தேகே கே ஜெய்சே கே ஜெய்சேன்னா போல கந்தர்வர்கள் மாதிரி இருக்காங்க சுனோத்தோ கேளுங்க கைசி சுரீலின் கி ஆவாஸ் வெரி ஸ்வீட் ரொம்ப இனிமையான ஒரு அவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறாங்க அடுத்த பேராக்ராஃப் பாருங்க ஸ்ரீ ராமச்சந்திரஜீனே வால்மீகி முனிகோ புலாக்கர் பூச்சா ஸ்ரீராமச்சந்திரர் வந்து வால்மீகி முனியை கூப்பிட்டு சொல்கிறாரு முனிவர் முனிவரே எல் இந்த பாய்ஸ் யார் இந்த பையன்கள் யார் அப்படிங்கிறாரு வால்மீகி முனினே கஹா உடனே வால்மீகி சொல்றாரு மகாராஜ் அடுக்கி இந்த குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் தான் இன்னக்கே நாம் லவ் அவுர் குஷ்கை இவங்களோட பேர் லவன் அன் குஷன் சீதாஜிக்கே கர்ப்பசே இன்கா ஜனம் ஹுவா சீதையுடைய கர்ப்பத்திலிருந்து இவங்களுடைய பிறப்பு நிகழ்ந்தது அப்ப இன்கோ அப்பினை பாஸ் ரக்கி நீங்கள் இன்கோன்னா இவங்களை அப்பனே பாஸ் உங்களோட ரக்கியே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் ஆஜசே பந்திர வருஷம் பயிலேக்கி பாதுகை இன்றையிலேருந்து பந்திர வருஷம் பதினைந்து வருஷத்துக்கு பஹலேக்கி பாத்துக்கள் முன்னால் நடந்த விஷயங்க அப்கே ககனேசே நீங்கள் சொன்னதால் லக்ஷ்மண்ணே லக்ஷ்மணன் வந்து சீதாஜி சீதாஜிக்கோ சீத்தையை ஜங்கல்மே காட்டில் சோடுதியாத்தா அவன் விட்டுட்டான் அவர் சீதாஜி சீத்தை வந்து அக்கேலி பேட்டி ரோரிஹீத்தி தனியாக உட்காந்து அழுதுகிட்ருந்தான் உனக்கா ரோனா சுன்கர் அவளோட அழுகையை கேட்டு ஹம் உ சீகே பாஸ்கையை நாங்கள் அவளிடம் சென்றோம் அவர் உனக்கு திலாசாதியா திலாசானா ஆறுதல் அவங்களுக்கு சீதாஜிக்கு ஆறுதல் தந்தோம் ஃபிர் ஹம் உன்னை அப்படியே ஆசிரமே லேகையை ஃபிர் பிறகு நாங்கள் அவங்கள உன்கேன்னா அவர்களை சீத்தையை அப்படியே ஆசிரமே லேகை எங்களோட ஆசிரமத்துக்கு அழைச்சிக்கிட்டோம் தபுசே அப்பொழுதுலேருந்து வே மேரேகி ஆஹார்த்தேகை என்னோட இடத்துல தான் ரஸ் வசிக்கிறாங்க அவங்க ஆசிரமி போச்சினைக்கே தோ மகிணைக்கே பாத ஆசிரமம் வந்து சென்று சென்று அடைஞ்ச இரண்டு மாதத்துக்கு பிறகு சீதாஜி கோ சீத்தைக்கு தோல்கை இரண்டு பையன்கள் பிறந்தார்கள் உனக்கே நாம் அவங்களோட பேர் மைனே நாம் வந்து லவ் ஹவ் குஷ் இருக்கேன் நான் லவ் அண்ட் குஷ்ன்னு பேர் வச்சேன் வேஹி தோ ஏ தோனோ லட்கே ஹே அவர்கள் தான் வேஹி அவர்கள்தான் ஏ தோனோ லட்கே ஹே இந்த இரண்டு பசங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ஹீயோட யூசேஜ் வந்து கலாஸ் பாட்சாலாவோட ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஹீயோட யூசேஜ் அடுத்து கடைசி பேராகிராஃப் இந்த பேஜில் பாருங்கள் சீதாஜி ஆப்கோ பிராணோசை படுகர் சீத்தை வந்து ஆப்கோ உங்களை பிராணோசை படுக்கிற உயிரை விட அதிகமாக பிரான்னா உயிர் பியார் கார்த்தி உங்களை நேசிக்கிறா வே சத்தி ஹே சத்தியன்னா ஒரு புனிதமான ஒரு மனைவி ஆப்பினே ஜங்கல் பேஜுக்கர் நீங்கள் காட்டுக்கு அனுப்பி உனக்கு அப்படா அப்பமான்கேயாகி அவங்கள ரொம்ப நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்பமான் ரொம்ப அவங்களை இது பண்ணிட்டீங்க ஆப்புன்கோ புலாகர் நீங்கள் அவங்கள அழைச்சி அப்படியே யாராகி உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி சொல்கிறாரு அடுத்த பேஜ் பாருங்கள் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் நூற்றி இருபத்தி ஒன்று ஸ்ரீ ராமச்சந்திர ஜீனே கஹா உடனே ராமச்சந்திரர் சொல்கிறாரு ஹே முனி முனிவரே சீதாக்கோ சீத்தைய மைனே வன்மே இஸ்லியே நகிபீஜார் நான் வந்து வன்மே இஸ்லியே நகி பீஜார் இதுக்காக அனுப்பலை கீ மை உன்கோ பியார் நகி கர்த்தா நான் வந்து உன்கோ அவங்கள பியார் நகி கர்த்தா விரும்பலன்னு நான் அனுப்பலை முனிவரே உனக்கு தஸ்வீர் அவங்களுடைய அந்த உருவம் அவங்களுடைய அப்படியே அந்த பிக்சர் ஹமேஷா எப்பொழுதும் ஹிருதயமே ரக்திகே என் மனசில் அவங்க அப்படியே இருக்கிறாங்க மைனே சிர்ஃப் நான் வந்து ஒன்லி அயோத்தியாக்கே லோகோங்கோ அயோத்தியா மக்களை குஷ் கேலியே குஷியாக வச்சுருக்க மகிழ்ச்சியாக வச்சுருக்கணுன்ட்டு சீதாக்கோ ஒன்மே பேஜா தான் சீதையை காட்டுக்கு அனுப்புனேன் சீதா இஸ் பாத்துக்கோ ஜான்த்திஹே சீத்தைக்கு இந்த விஷயம் தெரியும் அவர் முஜே யக்கீன்ஹே

அப்படியே உஜ்டே உமே கர்கோ பசாவுங்க என்னுடைய உஜ்ஜானா அப்படியே அழிஞ்சு போச்சு பா பாழா போச்சுலாம் எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி பாழான கர்கோ பசாவுங்க அந்த வீட்டை நான் வந்து அவங்கள தான் திரும்ப அமைப்பேன் அப்படிங்கிறாரு ஸோ இவங்க இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு கடைசி பேராகிராஃப் பாருங்க ஏ கர் இதை சொல்லிட்டு ஸ்ரீ ராமச்சந்திரஜியினே லக்ஷ்மண் சேகா ராமச்சந்திர லக்ஷ்மன் கிட்ட சொல்றாரு பாயி சகோதரா அபி உடனே இப்பொழுதே ரத்திலேயே ரதத்தை எடுத்துக்கிட்டு முனிக்கே ஆசிரமிச்சாவோ முனிவருடைய ஆஸ்ரமத்துக்கு போ ஒரு சீத்தாக்கோ புலாலாவோ சீத்தையை அழைச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ வந்து இப்போ வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா இது படித்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அது அப்கே அத்தியாபிகா கலாம் மறக்காமல் எல்லோரும் கலர்ஸ் பாட்ஷாலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணால் மறந்துடாதீங்க